அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின், திப்பில் குலூபி தவாயிஹா வஆஃபியத்தில் அபதானி வஷிஃபாயிஹா வநூரில் அபுசாரி வல்லியாயிஹா வஆலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தின் பொருட்டால் நம்முடைய நோன்புகளையும் வணக்கங்களையும் ஜக்காத் சதக்காக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அருமையான பெருமக்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு திருக்குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியாக ஆக்கி தந்திருக்கிறான். அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. அல்லாஹ் திருமறையில் ஒரு இடத்திலே சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நாம் தான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், இதை நாமே பாதுகாப்போம் என்று வாக்குறுதி தருகிறான். நான் தான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தேன் என்று சொல்லி முடித்து விடாமல் அதை பாதுகாக்கும் பொறுப்பையும் அவன் எடுத்துக்கொள்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அது இன்று வரையிலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, இனி கியாமம் வரையும் பாதுகாக்கப்படும் என்பதும் இந்த அல்லாஹ்வினுடைய வாக்கிலிருந்து அது நமக்கு தெளிவுபடுகிறது. அப்படியானால் குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்படுகிறது, குர்ஆனினுடைய எழுத்துக்கள் எப்படி பாடம் பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால், இதை மனனம் செய்த ஹாஃபிலின்களினுடைய எண்ணிக்கை இந்த உலகத்தில் பல கோடிகளை தாண்டி கொண்டிருக்கிறது. அது 3 வயது 2 வயது இல்லை 70 வயதை தாண்டியவர்களும் இந்த உலகத்திலே குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் என்ற பட்டியல் அது ஒரு நீண்ட பட்டியலாக சென்று கொண்டிருக்கிறது. எனவேதான் ஒரு ஹாஃபில் ஒரு இருப்பிலிருந்து கூட அல்லது ஒரு தொழுகையில் கூட ஒரு சலாத்தில் கூட குர்ஆன் முழுமையாக ஓதி முடிக்க முடியும் என்ற அளவிற்கு அல்லாஹ் அந்த ஆற்றையும் வலிமையும் கொடுத்திருக்கிறான். இதுபோன்று எத்தனையோ வேதங்கள் மற்ற விஷயங்களில் இவ்வளவு தூரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டியது இல்லை. ஆனால் குர்ஆனை நான் பாதுகாப்பேன் என்று வாக்குறுதி எடுத்ததற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு சிறப்புகளை அதற்கு கொடுத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அன்றைய காலங்களில் நடைபெற்ற யுத்தங்களில் எத்தனையோ குர்ஆனை மனனம் செய்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். ஆனால் எண்ணிக்கை கூடிக்கொண்டுதான் இருந்தது. ஹாஃபிலுடைய எண்ணிக்கை இன்றும் கூடிக்கொண்டுதான் இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வரலாறு நமக்கு சொல்லும், 7 வயதில் அவர்கள் குர்ஆனை மனனம் செய்தார்கள். 10 வயதிலே மாலிக் இமாம் அவர்கள் எழுதிய மாத்தா என்ற ஹதீது நூலை மனப்பாடம் செய்தார்கள். 2000-க்கும் மேற்பட்ட ஹதீதுகள் அதில் இருக்கிறது. அவைகள் அனைத்தையும் மனனம் செய்தார்கள். அது மட்டுமல்ல, இதுபோன்ற எண்ணற்ற மாமேதைகள், எண்ணற்ற இமாம்கள் தங்களுடைய சிறு வயதில், அதாவது அவர்கள் ஒரு பருவத்தை அடைவதற்கு முன்னால் குர்ஆனையும் ஹதீதையும் மனனம் செய்த ஹாஃபில்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த உம்மத்துக்களின் வழியும் அந்த இமாம்களின் வழித்தொடர் இன்றும் அது நீடித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, ஒரு தாய் கருப்பம் அடைந்திருக்கிறாள், குழந்தையை சுமந்திருக்கிறாள், அவர் குர்ஆனை அதிகமாக ஓதுவாரேயானால் நிச்சயமாக அந்த பிள்ளை வெளியிலே வந்ததற்கு பிறகு குர்ஆனை வேகமாக ஓதி முடிக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்றைய விஞ்ஞானமும் அதை தான் பேசுகிறது. 4 மாதத்திலே அது ரூஹு கொடுக்க வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையின் முதல் வேலை செய்யும் உறுப்பு காதுதான் என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த காதின் வழியாக இவர்கள் ஓத ஓத அதை கேட்கிறது. இந்த உலகத்தில் அது பிறந்ததற்கு பின்னால் அது உடனடியாக குர்ஆனை மனனம் செய்ய அல்லது குர்ஆனை வேகம் செய்யும் ஆற்றல் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை விஞ்ஞானிகள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். அருமையான பெருமக்களை, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் இந்த உலகத்திலே எண்ணற்ற பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த தொடர் இருக்கிறதே, அது ரசூல் வரையிலும் போய் சேர்கிறது. ஒரு ஹாஃபில் இருக்கிறார், அவரை உருவாக்கிய ஹாஃபில், அவரை உருவாக்கிய ஹாஃபில் என்று வந்தால் குர்ஆனை முதலில் மனமும் செய்தவர்கள் என்று பார்த்தால் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த ஹாஃபிலுடைய தொடர் என்பது அது பெருமானார் வரையிலும் போய் நிற்கிறது. அந்த ஒரு சங்கிலி தொடர் இந்த ஹாஃபிலுக்கு கிடைக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு சுப செய்திகளை இதற்கு நமக்கு சொன்னார்கள். குறிப்பாக நாம் சொல்வோமேயானால், நரகத்திற்கென்று ஒதுக்கப்பட்ட 10
பத்து பேர்களை, இவர் பெரும் பாவி என்று ஒதுக்கப்பட்டவர்களை பத்து பேர்களை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்ல சிபாரிசு செய்வதை இந்த ஹாஃபிலனுடைய கையிலே அல்லாஹ் வழங்குகிறான். இவர்களெல்லாம் பாவம் செய்தவர்கள், இவர்களெல்லாம் குற்றம் செய்தவர்கள், இவர்களெல்லாம் பெரும் பாவிகள், நரகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று ஒதுக்கப்பட்டவர்களை இந்த ஹாஃபில் வருகிறார். குரானை மனனம் செய்தவர் வருகிறார். இந்த பத்து பேரையும் இறைவான் என் சுவர்க்கத்திற்கு அனுப்பு என்று அவர் சிபாரிசு செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, யார் குரானை மனனம் செய்தார்களோ அந்த குழந்தையை, அந்த பிள்ளையை சில காலம் அதற்காக அர்ப்பணம் செய்தாரே, அந்த தந்தை அங்கே கௌரவிக்கப்படுகிறார், அந்த தாய் அங்கே கௌரவிக்கப்படுகிறார். அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு மத்தியிலும் நாளை மறுமையிலே மிகப்பெரிய மக்கள் திடலுக்கு முன்னால் அவர்களுக்கு தலையிலே கிரீடம் மாட்டப்படுகிறது, அவர்கள் சங்கைப்படுத்தப்படுகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் இது அல்லாஹ்வினுடைய நியமத்து. எத்தனையோ கிதாபுகளை மனனம் செய்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ குரல்களை பாடம் செய்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ புத்தகங்களை மனனம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஹாஃபில் ஆகக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. நல்ல மனன சக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆனால் அந்த நியமத்தை அல்லாஹ் வழங்கவில்லை. யாருக்கு வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அது அல்லாஹ்வினுடைய தௌஃபீக்கில் உள்ளது. அவர்கள் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களாக ஆகிவிடுகிறார்கள். ஏன், ஒருபடி மேலே சொல்லுவோமேயானால், பார்வை இல்லாமல் போனவர்கள், பார்வை இழந்தவர்கள், அவர்கள் கூட இன்று உலகத்தில் எத்தனையோ ஹாஃபில்களாக தங்களுடைய விரல்களை வைத்து அதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு எழுத்துக்களையும் மனப்பாடம் செய்தவர்கள், காதின் வழியாக அந்த குர்ஆன் ஓதுவதை கேட்டு மனனம் செய்த ஹாஃபில்கள் இந்த உலகத்திலே நிறைந்து இருப்பதை பார்க்கிறோம். எனவே குர்ஆன் என்பது, அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருடைய உள்ளத்தில் வைக்க நாடுகிறானோ அவர்களை ஹாஃபில்களாக ஆக்கி குர்ஆனை மனனம் செய்து அவர்களுக்கான பெற்றோர்களை சங்கைப்படுத்தி அவரையும் நாளை மறுமையில் சங்கைப்படுத்துகிறான் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆனால் அந்த ஒரு குர்ஆன் இன்று நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது, அதை நாம் எப்படி பாதுகாக்கிறோம், அதற்குரிய பேணிக்கைகளை நாம் எப்படி கொடுக்கிறோம் என்று ஒரு கணம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆம், குர்ஆன் எல்லாம் எல்லோருடைய வீடுகளிலும் அலமாரிகளில் இருக்கிறது, அறைகளில் இருக்கிறது, எடுத்து ஓதுவதற்கான ஆட்கள் இல்லை. பள்ளிகளிலே பார்க்கிறோம், குர்ஆனை நிறைய நிறைய வாங்கி வைக்கிறார்கள், குர்ஆனை தொட்டு எடுத்து ஓதுவதற்கு ஆட்கள் இல்லாமல் ஆகிவிட்டது, பள்ளி முழுக்க குர்ஆன்களாக நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அந்த குர்ஆனை நாம் சங்கைப்படுத்த வேண்டும், நம்முடைய நடைமுறைகளில் அதை கண்ணியப்படுத்த வேண்டும், சரியான முறையில் வீடுகளிலே அமர்ந்து அதை ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய பிள்ளைகளை மக்தப மதரசாக்களில் இணைத்து அவர்கள் ஓதுவதற்கு, அவர்கள் அதை குர்ஆனை மனனம் செய்வதற்கான ஆர்வங்களை ஒரு பெற்றோர்கள் எடுக்க வேண்டும். காரணம், அவர்கள் அந்த குர்ஆனை மனனம் செய்து விட்டார்களே ஆனால் உலகத்தின் எல்லா கல்விகளும் அவர்களுக்கு இலேசாகிவிடுகிறது. குர்ஆனையே மனனம் செய்ததற்கு பின்னால் எல்லா வகையான ஆற்றலையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறான், மனன சக்திகளை அதிகரித்து கொடுத்து விடுகிறான். இது குர்ஆனை அவர்கள் மனனம் செய்த காரணத்தினால். எனவேதான் அந்த மக்தப மதரசாவை நடத்தக்கூடிய நிர்வாகிகளும் இதிலே கவனங்களை கூடுதலாக எடுக்க வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் அது உருவாக்கப்பட வேண்டும், பிள்ளைகளை அதிலே இணைக்க வேண்டும். ஒரு பெற்றோர்கள் குர்ஆன் ஓத தெரியாதவர்களாக இருந்து விட்டார்கள், வளர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களும் முயற்சிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதுபோன்ற மதரசாக்கள் எங்கே நடைபெறுகிறதோ அதில் நம்முடைய பிள்ளைகளை இணைத்து விட வேண்டும். குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளாக குறைந்தபட்சத்தில் நாம் ஆக்க வேண்டும். இன்றைய கால சூழ்நிலைகள், குர்ஆன் தெரியாமல் ஆகிவிட்டது, குர்ஆனை ஓத முடியாதவனாக ஆகிவிட்டான் என்றால் மிகப்பெரிய கைசேதத்தை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களை, இந்த குர்ஆனின் மீது ஆர்வத்தை நாம் எடுக்க வேண்டும். நம்மிடத்திலே சில குழந்தைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான், ஆண் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை தந்திருக்கிறான். அவர்களையெல்லாம் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் எண்ணமும் முதலில் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கான நீயத்தை வைக்க வேண்டும், அதற்கான காலங்களை செலவழிக்க வேண்டும். இன்று பெண்கள் எத்தனையோ ஹாஃபில்கள் உருவாகி கொண்டு வருவதை பார்க்கிறோம், எத்தனையோ ஊர்களிலே பெண்கள் மதரசாக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் குர்ஆனே தெரியாத, குர்ஆனினுடைய வாடையே இல்லாத, குர்ஆனை ஓதுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்காத, குர்ஆன் ஓதுவதற்கான மதரசாவின் பக்கமே செல்லாத ஒரு தலைமுறைகள் உருவாகி வருவதை பார்த்து நாம் வேதனைப்படுகிறோம். அருமையான பெருமக்களே, நம்முடைய குழந்தைகள் ஒன்று அல்லாஹ் தந்தால், அல்லது இரண்டு தந்தால், அல்லது இரண்டுக்கு மேலாக தந்தால் எல்லோரையும் ஹாஃபிலாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு நீயத்தை நாம் முதலில் வைக்க வேண்டும். அந்த உண்மையான இஹ்லாஸான நீயத்து நம்மிடத்தில் இருக்குமானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை இரட்டிப்பான வெற்றியாக ஆக்கி தருவான். சில பெற்றோர்கள் இப்படி நினைக்கக்கூடும், சில காலங்கள் அதற்கு நாம் செலவழிக்க வேண்டுமே, சில காலங்கள் அதிலே போய்விடுமே என்று பயப்படலாம். அப்படி ஒரு பயம் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்விடத்திலே நாம் ஒப்படைப்போம். இந்த குழந்தையை குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களாக என்னுடைய
என்னுடைய குடும்பத்தில் யாரும் இல்லை, என் பெற்றோரின் வழிகளில் யாரும் இல்லை. எனவே இந்த குழந்தையை நான் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களாக கண்டிப்பாக ஆக்குவேன் என்ற நீயத்தை வையுங்கள். அதற்கான எல்லா முகாந்திரங்களையும் எல்லா விதமான நிலைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு உருவாக்கி தந்து வெற்றியாக்கி தருகிறான். அப்படி வருகின்ற பொழுது அந்த குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில் ஒருவர் நம்முடைய வீட்டில் இருப்பது நமக்கு சிறப்பு. அப்படி ஒரு ஹாஃபில் நம்முடைய குடும்பத்தில் உருவாகி வருவது நமக்கு சிறப்பு. எல்லாவற்றையும் விட கதிகலங்கி நிற்கக்கூடிய நாளை மறுமையின் நேரத்திலே அந்த ஹாஃபிலினுடைய சிறப்பை அல்லாஹ் மிக சிறப்பாக எடுத்து காட்டுகிறான். அவரின் மூலமாக யாரெல்லாம் நரகத்திற்கென்று ஒதுக்கப்பட்டார்களோ அவருக்கு அது சிபாரிசாக செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய பெற்றோர்கள் அந்த கூட்டத்தில் சங்கைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் சங்கையை விட்டு விடுவோம். அல்லாஹ்வின் முன்னிலையில், பெருமானாரின் முன்னிலையில், நபிமார்களுக்கு முன்னிலையில், மலக்குமார்களின் முன்னிலையில், உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களுக்கு மத்தியில் அந்த பெற்றோர்கள் சங்கைப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த ஹாஃபில்களை சாதாரணமாக விடவில்லை. எனவே நம்முடைய குழந்தைகளை ஹாஃபில்களாக ஆக்குவோம். குழந்தைகளை எப்படியாவது அது குர்ஆனை மனனம் செய்வதற்கு நாம் திட்டமிடுவோம். அதற்கான காலங்களை செலவு ப்போம். அதற்கான முயற்சிகளில் இறங்குவோம். நல்ல நீயத்தை முதலாவது நம்முடைய எண்ணங்களில் கொண்டு வருவோம். அல்லாஹ் வெற்றியாக்கி தருவானாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஹாஃபில்களை நிரப்பமாக்கி தருவானாக. நம்முடைய சந்ததிகள் இனி தொடரும் பொழுது அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகள் என்று குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தித்து அமைகிறேன். வாஆஹிரு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.